தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே புதிய மின்மயானம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், அந்த குடியிருப்பு பகுதிகளில் எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது, அதைத் தொடர்ந்து கட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் என்றால் போராட்டத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்குது, விரிவாக பதிவிடுங்க. சண்முகையில், அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 100,000+ அதிகமான பொதுமக்கள் தற்போது வசித்து வரும் சூழலில், இந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு முன்னதாக ஒரு மின்மயானம் அமைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இருந்தபோதும் சில நேரங்களில் மின்மயானத்தின் தேவை கூடுதலாக இருப்பதன் காரணத்தினால் புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேலும் ஒரு மின்மயானம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான மத்திய மற்றும் மாநில அரசு நிதிகள் மூலம் சுமார் 3,40,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மின்மயானம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடமானது திமுக நகராட்சி தலைவின் அண்ணனுக்கு சொந்தமான இடம் அருகே இருந்ததால் அதற்கு திமுக நகராட்சி தலைவின் அண்ணன் பவுன்ராஜ் என்பவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து வேறு இடத்தில் மின்மயானம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தற்போது மின்மயானம் கட்டப்பட்டு வரும் பகுதியானது குடியிருப்பு பகுதிக்குள் இருப்பதால் மின்மயானத்தில் இருந்து வரும் வெளியேறும் கரும்புகை மூலமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொதுமக்கள் அநேகம் பேர் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் தற்போது அமையவுள்ள மின்மயானம் கோயில் அருகே உள்ளதால் கோயிலுக்கு கூட செல்ல முடியாத சூழல் ஏற்படும் எனவும், மின்மயானம் கட்டப்பட்டு வரும் இடத்தை மாற்றி அமைக்க கோரி தொடர் போராட்டங்களில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 100+ பொதுமக்கள் புளியங்குடி நகராட்சி அலுவலகம் முன்பு புதிய மின்மயானம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது புளியங்குடி நகராட்சி கவுன்சிலர்களின் சாதாரண கூட்டம் நடைபெற்று வரும் சூழலில் பொதுமக்கள் நடத்தி வரும் இந்த திடீர் போராட்டத்தால் முதலில் கூட்டரங்கின் வாயில் பூட்டப்பட்டு கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து போராட்டம் வலுவடைந்த சூழலில் பொதுமக்களில் சிலர் புளியங்குடி நகராட்சி அலுவலக வாயிலை பூட்டி எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாமல் உள்ளே உள்ள கவுன்சிலர்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புளியங்குடி நகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. தகவலுக்கு நன்றி ரஞ்சித்.